அரசு நிகழ்ச்சி ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் உதயநிதியை கை காண்பித்து இது என் மகன் என்று அறிமுகப்படுத்திய காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. இதனை குறித்து இணையவாசிகள் மாநில நலனை விட குடும்பத்திற்கான திட்டமிடல்தான் அதிகமாக இருக்கிறது என்று விமர்சித்து வருகின்றனர். பொதுவாகவே திமுகவினர் வாரிசு அரசியல் செய்வதாக எதிர்த்தரப்பினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் அண்மையில் திமுகவில் பல மூத்த அமைச்சர்கள் இருந்தும் உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது. இதற்கு திமுகவில் உள்ளவர்களே கண்டனங்களும் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தனர். மேலும் திமுகவினர் ஆட்சி அமைத்து 3 வருடங்கள் ஆகும் நிலையில் மக்களுக்கு அன்று எதுவும் முறையாக செய்யாமல் தனக்கு வேண்டியதை மட்டும் செய்து வருவதாக பலரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் திமுகவினர் ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக பல தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்திருந்தனர். ஆனால் திமுகவினர் ஆட்சி அமைத்து இதுவரையிலும் அவ்வாக்குறுதிகள் எதுவும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று மக்கள் பலர் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவினர் தொடர்ந்து வாரிசு அரசியலே செய்து வருவதாகவும் அவர்கள் மக்களுக்கென்று எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று எதிர்த்தரப்பினர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். திமுகவினர் இவ்வாறு ஆட்சி அமைத்திருந்தால் இனி வரும் காலங்களில் திமுகவினர் ஆட்சி அமைப்பது கடினம் என்று மக்கள் பலர் கூறி வருகின்றனர். திமுகவினர் இதுபோன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசின் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர்.